ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி பார்ப்போம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் பிறந்தாரு இவரோடய இயற்பெயர் வந்து சிவாஜிராவ் கைக்வாட் இவரோட பூர்வீகம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா ஆனால் இவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பேங்களூரில் தான் இவர் கூட பிறந்தவங்க மொத்தம் மூணு பேர் ரெண்டு அண்ணன் ஒரு அக்கா இவர் ஒம்பது வயசாக இருக்கும்போதே இவங்க அம்மா இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் இவர் அப்படியே பெங்களூரில் ஸ்கூல் இருந்தார் படிக்கும்போதே வந்து இவருக்கு ஆக்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு நிறைய ஸ்கூல் டிராமாஸ்லாம் வந்து இவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஸ்கூலில் வேலை செய்யும் போதே வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் கூலி வேலைகள்லாம் செஞ்சு அவர் வருமானத்தையும் பெருக்கியிருக்காரு அப்புறம் ஒரு வழியாக ஒரு இள வயது வரும்போது பெங்களூர் கவர்மெண்ட் பஸ்ஸோட கண்டக்டர் வேலை கிடச்சிருக்கு இவருக்கு பஸ் கண்டக்டராக இருந்தப்போ கூட பார்த்திங்கன்னா இவர் நிறைய மேடை நாடகங்கள்லாம் நடிச்சிருக்கார் அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு அங்கே தான் வந்து கே பாலச்சந்தர் அவர்கள் இவரை பார்க்குறாரு அப்புறம் கே பாலச்சந்தர் வந்து இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு அந்த படம் தான் அபூர்வ ராகங்கள் இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் ரிலீஸ் ஆகுது அபூர்வ ராகங்களில் ரொம்பவே சின்ன ரோல் தான் ரஜினிகாந்த் பண்ணார் அதுக்கப்புறம் இது மாதிரி சின்ன சின்ன ரோல் நிறைய படத்தில் வாய்ப்பு கிடைச்சிது அப்புறம் எல்லாத்தையும் சரியாக பண்ணார் அப்புறம் வில்லனாகவும் நிறைய படங்களில் நடித்தார் வில்லன்லேயே வந்து பெண்களுக்கு எதிரான ஒரு கொடூரமான கேரக்டராக தான் நிறைய படத்தில் நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ரஜினிகாந்த் வந்து ஒரு பாசிட்டிவான கேரக்டரில் நடிக்கிறாரு அந்த படம் தான் புவனா ஒரு கேள்விக்குறி இந்த படத்துலேருந்து அவர் ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்தாலும் அவரோட ஹார்ட் ஒர்க்கால் தான் அவர் முன்னேறினாருன்னு சொல்லலாம் ஏன்னால் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு எழுவத்தி எட்டு இந்த வருஷங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவர் பத்து படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு அதாச்சும் ஒரே வருஷத்தில் பத்து படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு அப்போது தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ்நாட்டோட முன்னணி நடிகராக இருந்து வர்றாரு கிட்டத்தட்ட இவருக்கு மூணு தலைமுறையாக ரசிகர்கள் இருக்காங்க மூணு தலைமுறை நடிகர்கள் கூடயும் போட்டி போட்டு இவர் அந்த முதலிடத்தை தக்க வச்சிருக்காரு இந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த வருஷங்களில் பார்த்திங்கன்னா ஒரு பேச்சு அடிபட்டுச்சு ரஜினிகாந்துக்கு அறுபது வயசு ஆகுது இனிமேல் இவர் எப்படி நடிப்பார் அறுபது வயசு கிழவனுக்கு பதினெட்டு வயசு பொண்ணு கூட டான்ஸ் ஆட முடியுமா இப்படியெல்லாம் நிறைய பேர் பேசினாங்க அதே மாதிரி அந்த நேரத்தில் ரிலீஸான பாபா அப்படிங்கிற படம் வந்து ஃப்ளாப் ஆச்சு ஆனால் கொஞ்சம் கூட மனம் தளராத சூப்பர் ஸ்டார் என்ன சொன்னார்ன்னா நான் யானை இல்லை குதிரை அதாவது யானை வந்து விழுந்தா எந்திரிக்க ரொம்ப நேரம் ஆகும் குதிரை வந்து விழுந்தா உடனே எந்திரிச்சிடும் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன மாதிரியே பாபாவை தொடர்ந்து ரிலீஸ் ஆன சந்திரமுகி அப்படின்ற படத்தில் அதை நிரூபித்து காமிச்சார் சந்திரமுகி படம் ஒரு பெரிய மெகா ஹிட் படமாச்சு அதுக்கேற்ற மாதிரி வசூலும் குவிச்சிது அப்புறம் அடுத்தடுத்த வருஷங்களில் அதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் நடித்தார் எல்லா படமும் வசூலை குவிச்சதுன்னே சொல்லலாம் அப்புறம் அவார்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் வந்து ஒரு ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு தமிழ்நாடு மாநில விருது ஆறு அவார்டு வாங்கியிருக்காரு அப்புறம் கலைமாமணி அவார்டு வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் பத்மபூஷன் பத்ம விபூஷன் இந்த அவார்டும் வாங்கியிருக்காரு சூப்பர் ஸ்டாரோட அரசியல்னு பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அரசியலில் ஈடுபாடு இல்லைன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக அவருக்கே விருப்பம் இல்லைன்னாலும் அவரோட ரசிகர்கள் வந்து அவரை வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க அரசியலுக்கு ஆனால் அவர் இருபத்தஞ்சி வருஷமாக அவர் வரவே இல்லை ஆனால் இப்போ அவர் களத்தில் இறங்கியிருக்காரு இந்த வரப்போகிற தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் அவரோட கட்சி போட்டியிடும்னு சொல்லியிருக்காரு நம்ம தலைவர் ஜெய்பாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்